டைரக்டர் அட்லி இயக்கத்தில் நம்ம ஷாருக்கான், நயன்தாரா, வீ சதுபதி அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இப்போ ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜவான். ஜூன் மாதமே தியேட்டருக்கு வர வேண்டியது, படத்தோடைய ஒர்க் முடியல அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 7ஆம் தேதி இப்போதைக்கு இந்த படத்தை தள்ளி வச்சுருக்காங்க. இந்த படம் எப்போ வெளிவந்தாலும் கண்டிப்பாக வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான ஓப்பனிங் இருக்க போகுது, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. நேற்று இந்த படத்தோடைய அஃபிஷியல் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அதில் குறிப்பாக ட்ரைலர் 1, ட்ரைலர் 2 இருக்குது. அதாவது இப்போ வந்திருக்கிறது ஒரு டீசர் மாதிரி தான், இதுக்கடுத்து தான் மெயின் பிக்சர் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அட்லி இந்த படத்தை வேறு லெவலில் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் ஒரு சில ஷாட்லாம் பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம பல படங்களில் பார்த்த காட்சிகளை அப்படியே எடுத்து உள்ளே வச்சுருக்காப்புல, அதிலையும் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இருந்தாலும் அது ஃபுல் படமாக பார்க்கும்போது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அந்த ட்ரைலரில் ரொம்பவே சூப்பராக இருந்த விஷயம் அனிருத் அவருடைய பேரோன் ஸ்கோர் வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. படத்தில் இன்னமும் சூப்பராக இருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் படத்தோடைய படப்பிடிப்பு போயிட்டுருக்கும் போதே ஒரு ரூமர், இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து ஒரு தகவல், தெரி படத்து கூட இந்த படம் லிங்க் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இதனால் இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குமே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த ஜவான் படத்தோடைய படப்பிடிப்பு சென்னையிலுமே பண்ணியிருக்காங்க, அந்த ஷெட்யூலில் தான் நம்ம தளபதி விஜயுமே நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வந்துச்சு. ஆனால் கடைசியில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம தளபதி விஜய் இந்த படத்தில் எந்த ஒரு கேமியோ ரோலும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னடா இது, ஒரு பண்ணுறாரா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. இந்த விஷயத்தை படம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் இந்த ட்ரைலரில் குறிப்பிட்ட இந்த ஷாட்டை எடுத்து போட்டு இது நம்ம தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி எல்லோரும் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அது நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது நம்ம ஷாருக் கான் தான். அவர் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டாமல் கொஞ்சம் லாங்கில் காட்டுறதுனால அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த பாடிலாம் பார்க்கும்போது நம்ம தளபதி பார்க்குற மாதிரி இருக்கேன். இதனால் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல், நம்ம தளபதி விஜய் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, இது நம்ம தளபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டில்லை எனக்கு அனுப்பி, ப்ரோ இது நம்ம தளபதி விஜயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் அது நம்ம எஸ்ஆர்கே தான். மற்றபடி இந்த ட்ரைலரில் நம்ம தளபதி விஜயை காட்டவே இல்லை, அதில் குறிப்பாக அவர் இந்த படத்தில் கேமியோ ரோல் நடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் இந்த ஷாட் மட்டும் எப்படி அவராக இருப்பார் அப்படின்றது உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள். அது லாங்காக பார்க்கும்போது நம்ம தளபதியை பார்க்குற மாதிரி தான் இருக்கேன். நீங்கள் க்ளோஸ்அப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது நம்ம எஸ்ஆர்கே அப்படின்றது. மற்றபடி ஸ்டில்லில் இருக்கிறது நம்ம தளபதி விஜய் இல்லை, யாரும் அதை நம்பாதீங்க. சும்மா எல்லோரும் கொளுத்தி போட்டிருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருப்பாங்க உள்ளருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம், கடைசியாக இந்த படம் வந்தால் தான் தெரியும் நம்ம தளபதி விஜய் இந்த படத்தில் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டேன்.